Hi students, in the video la nama paakapora sum enna nu pathina exercise 1.3 la irundhu sum number 4 paakaporam. Modhalla question padipom. 4 aadavarum 4 magalirum sernthu oru kurippitta velaiyai 3 naatkalil seidhu mudipaargal. Adhe velaiyai 2 aadavarum 5 magalirum sernthu 4 நாட்களில் செய்து முடிப்பார்கள் எனில் அவ்வேளையை ஓர் ஆடவர் மற்றும் ஒரு மகளிர் தனித்தனியாக செய்து முடிப்பதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் இதே இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா 4 men and 4 women can finish a piece of work jointly in 3 days while 2 men and 5 women can finish the same work jointly in 4 days Find the time taken by one man alone and that of one woman alone to finish the same work by using matrix inversion method. அப்படின் question கேட்டிருக்காங்க. நம்ம questionல பார்த்தீங்கன்னா 4 gents 4 women சேர்ந்து ஒரு வேலையை செய்யிருக்கு. அதாவது gents womensம் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காங்க. கடைசில நாம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிን பாத்தீங்கன்னா ஒரு gents அந்த வேலையை செஞ்சிருந்தா எத்தனை நாள் ஆயிருக்கும் ஒரு woman அந்த வேலையை செஞ்சிருந்தா எத்தனை நாட்கள் ஆயிருக்கும் அப்படிங்கறத தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரிங்களா? இப்போ நாம என்ன பண்ணலாம்? ஒரு ஆண் மட்டும் ஒரு ஆண் அந்த வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்கள் அத நாம என்ன பண்ணலாம் x நாட்கள் அப்படினு எடுத்துக்கலாம் x நாட்கள் அவர் வேலை செஞ்சிருந்தார்னா அந்த ஜென்ஸ் அந்த வேலையை கம்ப்ளீட்டா முடிச்சிருப்பார் இப்போ ஒரு ஸ்பென் அந்த வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்கள் y நாட்கள் அப்படினு எடுத்துக்கலாம் இதே இங்கிலீஷ்ல எழுதி இருந்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் taken by a man to complete the work அப்படினு எழுதி இருப்போம் அது வந்து x equal to x likewise woman க்கு எழுதும்போது நம்பர் ஆஃப் டேஸ் taken by a woman to complete the work equal to y எடுத்துக்கோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் சம்ல என்ன தெரியுமா கொடுத்திருந்தாங்க 4 ஆண்கள் 4 பெண்கள் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை முடிக்க 3 நாள் ஆகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படினா ஒரு 30 பக்கத்தை படிக்கணும் 3 நாள்ல 30 பக்கம் படிக்கிறீங்கனா ஒரு நாள்ல எத்தனை பக்கம் படிச்சிருப்பீங்க என்ன பண்ணலாம் நாம 30-ஐ 3-ஆல வகுத்தீங்கனா ஒரு நாள்ல எவ்வளவு படிச்சிருப்போன்னு தெரிஞ்சிருமா 10-ன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி 3-ல ஒரு பங்கு தான் அந்த 10 அப்படிங்கிறது சரிங்களா அது போல 4 ஆண்கள் 4 பெண்கள் சேர்ந்து 3 நாட்களில் அந்த வேலையை முடிச்சிருந்தா ஒரு நாள்ல அவங்க எவ்வளவு வேலையை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துல வகுத்தல் வரும் 4 ஆண்கள் ஒரு நாட்களில் செய்யும் வேலை அவர்கள் மொத்தம் செய்யக்கூடிய வேலை நாட்கள் x ஒரு நாள்ல அவங்க எவ்வளவு செஞ்சிருப்பாங்கன்னா 1/x ஆ இருக்கும் அப்ப 4 ஆண்கள் ஒரு நாளில் செய்யும் வேலைன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல வகுத்தல் வருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா 4/x ஏன் 4/x வருதுன்னா 1/x ன்னு சொன்னா ஒரு ஆண் செய்யக்கூடிய வேலை 4/x ன்னு சொன்னா 4 ஆண்கள் ஒரே நாள்ல எவ்வளவு வர்க் முடிக்கிறாங்கங்கறத 4/x அதே மாதிரி 4 பெண்கள் ஒன்றாக சேர்ந்து 3 நாட்களில் ஒரு வேலை செய்வாங்க நம்ம ஒரு நாளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால இந்த இடத்துல உங்களுக்கு 1/3 வரும் இது ஒரு சமன்பாடு இதே போல இன்னொரு டேட்டா என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2 ஆண்கள் 5 பெண்கள் 2 men and 5 women சேர்ந்து 4 நாள்ல அந்த வேலையை முடிப்பாங்களாம் அப்ப அந்த வேலையை ஒரு நாள்ல அவங்க எவ்வளவு பங்கு முடிச்சிருப்பாங்க அப்படினு கண்டுபிடிக்கணும்னா 2 ஆண்கள் இருந்ததனால 2/x 5 women இருந்ததனால 5/y equal to 1/4 ஏன்னா 4ல ஒரு பங்கு அப்படிங்கிறதுனால 1/4 நம்ம போட்டிருக்கணும் இங்க எழுதுனது எல்லாமே ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலை இந்த மாதிரி கணக்குகள்ல இந்த ஒரு நாளைக்கு குறைக்கும் பொழுது வகுத்தல் வருங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே எழுதுறது ஈஸியா தான் இருக்கும் இப்போ இதை நம்ம நேர்மாறு அணிகாணல் முறையில் தீர்க்கணும் அதுக்காக என்ன பண்றோம் கொடுத்திருக்கிற இந்த சமன்பாட்டை அணி வடிவில் எழுதுறோம் எப்படி எழுதுவோம் ஃபர்ஸ்ட் x இன் கெழுக்கள் 4, 2 y இன் கெழுக்கள் அப்படின்னு சொன்னா குழப்பம் வரும் ஏன்னா இங்க x இன் கெழுக்களே கிடையாது அது யாரோட கெழுக்கள்னு பாத்தீங்கன்னா 1/x இன் கெழு 1/y இன் கெழு ரொம்ப ஈஸியான விஷயம் தான் பை எக்ஸ்ன்னு இருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் வழக்கமாக எக்ஸ் இருக்கும் நம்ம கணக்கில் அதுக்கு பதிலாக வகுத்தல் எக்ஸாக வந்திருக்கு மற்றபடி ரொம்ப சுலபமாக இந்த கணக்கை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஈக்குவல் டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
1 by 3, 1 by 4 இருக்கு. இது என்ன வடிவத்துக்கு இருக்கும்னா, A, X equal to B இங்கிற வடிவத்தில் இருக்கு. இதில் நமக்கு X மட்டும் வேணும்னா, A அந்த சைடு போச்சுன்னா, A இன்வெர்ஸ் ஆக மாறும். அப்போ இந்த இடத்துல A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் ஒர்க். இதில் A யாருங்க? ஏங்கிறது 4, 4, 2, 5 இல்லையா? இதுக்கு நீங்கள் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏ இன்வெர்ஸ்க்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, 1 by determinant ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ. இது நீங்கள் நேரடியாகவே எழுத முடியும். எப்படி நேரடியாக எழுதலாம்? ஃபஸ்ட்டு வந்து இங்கே பெருக்கிறீங்க 20, இதை கழிக்கணும் -8. 20ல் 8 போச்சுன்னா 12 கிடைக்கும். அது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. இப்போ அட்ஜாயின்ட் ஏ எப்படி எழுதுவோம்? இந்த ரெண்டு நம்பருக்கும் இடம் மாற்றிக்கணும். 4, 5 இருக்கு இல்லையா? இடம் மாற்றினீங்கன்னா 5, 4 கிடைச்சிருக்கும். இந்த ரெண்டு நம்பருக்கும் சைன் மாற்றிக்கணும். சைன் மாற்றினீங்கன்னா -4, -2 ஆன்சர் கிடைச்சிருக்கும். இப்போ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சதை நேரடியாக கொண்டாந்து இதில் பிரதிடுறோம். எக்ஸ் ஈக்குவல் டு என்ன எழுதியிருக்கோம்? ஏ இன்வெர்ஸ். ஏ இன்வெர்ஸுக்கு பதிலாக 1 by 12, 5 - 4 - 2 - 4 இருக்கும் இல்லையா, இன்டூ ஆர்ஹெச்எஸ் இருக்குது. ஆர்ஹெச்எஸ் யாருன்னு பாருங்கள், 1 by 3, 1 by 4 இல்லையா, 1 by 3, 1 by 4. இந்த 3 by 4லாம் பெருக்கும் போது நம்ம பெருக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக பெருக்கணும். இதில் 1 by 12. இப்போ இதை நம்ம அணி பெருக்கலுக்கு உட்படுத்தினோன்னா, 5 பெருக்கல் 1 by 3, 5 by 3 கிடைச்சிருக்கும். ஒரு மைனஸ் இருக்குது இங்கே பெருக்கும்போது. பெருக்குனீங்கன்னா 4 பெருக்கல் 1 by 4, 4, 4 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி 1 தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதே இங்கே பெருக்கி பாருங்கள், -2 by 3, 4, 4 கேன்சல் ஆகிட்டு 1 மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஈக்குவல் டு 1 by 12 இன்ட்டு என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள், குறுக்கு பெருக்கல் பெருக்கினீங்கன்னா இந்த இடத்துல 2 by 3 கிடைக்கும். அதே இங்கே குறுக்கு பெருக்கல் பெருக்கினீங்கன்னா 1, 3, -2 இருக்கிறதுனால உங்களுக்கு 1 by 3 கிடைச்சிருக்கும். சரிங்களா? இப்போ இதை அப்படியே 12 உள்ளே கொண்டு போய் நான் பெருக்கினேன்னா, இங்கே 12 வரும்போது இந்த 2, 12 6 முறை கேன்சல் ஆகுங்க. அப்போ இங்கே 6 மட்டும் உள்ளே வந்தால் போதும், டிவைடில் 6, 3 டிவைடில் இருக்கிறதுனால மொத்தமாக 1 by 18 கிடைக்கும். அதே இங்கே போகும்போது பாருங்கள், அப்படியே சேர்த்துக்கலாம். 3, 12 அப்படியே ஒன்றா சேர்த்துனீங்கன்னா 1 by 36 ஆன்சர் கிடைச்சிருக்கும். இப்போ கிடைச்ச ஆன்சர் தான் 1 by x, 1 by y-க்கான ஆன்சர். அப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க, 1 by x, 1 by y-க்கான ஆன்சர் என்னென்னா 1 by 18, 1 by 36. நமக்கு எக்ஸ்ஒய்யோட ஆன்சர் தானே வேணும். இது தலைகீழாக இருக்குது. அப்போ எல்லாத்தையும் தலைகீழாக திருப்பிட்டீங்கன்னா எக்ஸ்ஒய்யோட ஆன்சர் என்னன்னு கிடைச்சிரும், 18, 36 கிடைச்சிரும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். நம்ம என்ன எழுதணும், ஒரு ஆடவர் எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பார். ஸோ ஒரு ஆண் எடுத்துக்கொள்ளும் நாட்கள் 18. அதே மாதிரி ஒரு பெண் வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் 36. இங்கிலீஷில் எழுதும்போது பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் பை எ மென் டு கம்ப்ளீட் த ஒர்க் இஸ் 18 days. நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் பை எ உமன் டு கம்ப்ளீட் த ஒர்க் இஸ் 36 days அப்படின்னு எழுதி முடிக்கணும். ரொம்ப சுலபமான கணக்கு தான். இந்த சமன்பாடு எழுதும்போது மட்டும் கொடுத்த கணக்கிலிருந்து ஒரு நாளிற்கு அவர்கள் செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறத எப்படி எழுதுகிறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்பவே கணக்கு ஈஸியாக தான் இருக்கும்.